ஹரிவாங்கடநாதாரியகவிதார்க்கிககேதரி வேதாந்தாச்சாரியோ மே சந்நிதத்தாம் சதாஸ்ருதி அசத்குரு பரம்பராயே நமஹ. போன ரெண்டு ஸ்லோகத்தில் இந்த மூணாவது அத்தியாயத்தினுடைய நாலாவது பாதத்தினுடைய அதிகரண அர்த்த சங்கிரகம், 15 அதிகரணங்களுடைய சாரம் என்ன அப்படிங்கிறத அழகாக சாதிச்சு முடிச்சுட்டேன். அதன் பிறகு இந்த அத்தியாயம் பண்ணினதுனால இந்த பாதங்கள்லாம் முடிச்சதுனால என்ன சித்திக்கிறது? இது சாதனாத்தியாயம். சாதனாத்தியாயம் பண்ணினதுனால நமக்கு என்ன அனுகூலம், அதனால என்ன பிரயோஜனம், அதை சாதிக்கிறார். பரமத கண்டனம் தான் பிரயோஜனம். ஏன் பரமத கண்டனம் தான் பிரயோஜனம் அப்படின்னா, உபனிஷத்துக்கெல்லாம் எம்பெருமான அடையறதுக்கு எது வழி அப்படின்னு சொல்லச்ச உபாயத்தை உபதேசிக்கிறது. என்ன மாதிரி உபாயம்? பிரதானமா பக்தி யோகம். பக்தி யோகம்ன்றதுதான் பிரதானமான இதுவே. ஆனால் சரணாகதின்னு நாம பண்றதெல்லாம் அப்புறம்தான் அது. ஏன்னா சக்தி இல்லாத சமயத்துல அது, சக்தி இல்லைன்னாக்க சரணாகதி பண்ணிக்கலாம். ஒருத்தருக்கு சக்தி இருக்கிற சமயத்துல அதை விட்டுட்டு மீது எந்த உபாயத்துக்கும் போக வேண்டாம். அதனால பக்தி யோகம் பிரதானமானது. உபாசனம், இந்த உபாசனம் தான் நமக்கு முக்கியம். அதுல சரணாகதியும் ஒரு உபாயம்தான், அது பண்ணினா தப்பு கிடையாது, தப்பு கிடையாது. ஆனால் அதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. பரநியாசம்ன்றது சிஷ்ட திரைவர்ணிகால் உண்டி பண்றது, பிராமண க்ஷத்ரிய வைஷ்யால். சரணாகதிங்கிறது எல்லாருக்கும் உண்டு, அது விசேஷம். அதனால இந்த சரணாகதின்றது சர்வாதிகாரம், எல்லாருக்கும் அதிகாரம் உண்டு அதுல. ஆனால் பக்தி யோகம் இருக்கே உபாசனம், அதுதான் பிரதானமானது. இப்படி சொல்றது, சர்வம் கல்விதம் பிரம்ம தஜலாநிதி சாந்த உபாசீத. எத்தனை இடத்துல உபாசீத, தியாயித, நிதித்தியாசித்தவியா, தியேயா, தியாதவியா, எல்லாம் சமான அர்த்தகம். உபாசனத்தை தான் விதிக்காது. தியானம், உபாசனம், நிதித்தியாசனம், இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? அப்படியே தைலதாராவது, தைலதாராவது. தைலதாரான்னாக்கா ஒரு இது இருக்கு பாருங்க, எண்ணெயை அப்படி கையில விரல சுட்டு விட்டோன்னு சுட்டாது, அது ஒழுகும் அப்படியே. அதுல இதுவே வராது, விச்சேதம் உண்டாகாது, விச்சேதமே உண்டாகாது. விச்சேதம்னாக்க இடைவெளி வராம அழகா ஒழுகும். அந்த மாதிரி பகவானுடைய தியானம் உபாசனமானது அப்படியே அனுபவிச்சு பண்ணணும். மனசுக்குள்ள ஒரு கணம் கூட எம்பெருமானு நினைக்காம இருக்க மாட்டோம். அப்படியே இந்த அக்காரக்கணின்னு பெருமாளை சொல்லுவாங்க. அக்காரக்கணின்னு என்ன அர்த்தம்னா, அக்காரக்கணியே அப்படிங்கிற நம்மாழ்வார் சோழங்கியூர் நரசிம்மனை ஒரு ஒரு மரம் இருக்கு, ஒரு மரத்துல பழம் பழுக்கிறது, அது ஒண்ணு புளிப்பா இருக்கும், ஒண்ணு திதிப்பா இருக்கும், ஒண்ணு ரெண்டும் கலந்துருக்கும், இப்படி இப்படிலாம் இருக்கும் பழங்கள்லாம். ஆனால் ஒரு வெள்ளம், வெள்ளத்தானால ஆன ஒரு மரம் இருக்கு, வெள்ளமே ஒரு மரமா இருக்கு. அந்த வெள்ளத்தானால மரம் இருக்கே, அதுல ஒரு பழம் பழுத்ததுன்னு எப்படி இருக்கும்? அதுக்குதான் அக்காரக்கணின் பேர். அந்த மாதிரி பெருமாள் முழுக்க முழுக்க மதுரமா இருக்கான். அப்படிப்பட்ட மாதுரியத்தோட கூடின எம்பெருமான அனுபவிச்சு அனுபவிச்சு மனசுல உபாசிக்கிறோம். நம்ம ஓனும் அப்படி ஆயிடுவோம், முழுக்க முழுக்க நம்ம பிரம்மமயமா மாறிடுவோம். நம்ம எதை பார்த்தாலும் பிரம்மமாவே பார்ப்போம், நாமனும் பிரம்மமயமா மாறிடுவோம். அவன் உடம்பு முழுக்க மூளைன்றா பாருங்கோ, அந்த மாதிரி அவனுக்கு எங்க எங்க தொட்டாலும் பெருமாள் மயமா தான் இருக்கான்.
அப்படியே விடுவா. அந்த மாதிரி யோகம் பண்ணணும். இதுதான் உபாசனத்தை பத்தி சொல்றக்கு சாஸ்திரங்கள். அததான் இப்ப சாதிச்சிருக்கோம் நாம. இந்த நாலு பாதத்துல முதல் பாதம் வைராக்கிய பாதம். அந்த பாதத்துல என்ன சொன்னோம், பெருமாளையே நினைக்கணும்னாக்க நம்ம விஷயத்துல வைராக்கியம் வந்துடணும். நான், என்னுடைய வஸ்து, என்னுடைய உடம்பு, என் கிரகிணி, என் குழந்தை, என் வீடு, இந்த மாதிரி சிந்தனை எல்லாம் விட்டுணும். இதெல்லாம் ரொம்ப க்ஷணிக்கம், நீச்சமானது, நஸ்வரமானது. இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போயிடும் அந்த ஐஸ்வர்யம்னா. அதனால இதெல்லாம் விட்டுடணும். அதனால நம்மளை நம்மளே தெரிஞ்சுக்கணும். நான் எவ்வளோ மட்டமானவன் இருக்கேன், எவ்வளோ நீச்சமான உடம்பு. இந்த உடம்பு கோதரம் நம்ம அழகமே, இது கோதரம் பாடுபடுறமே, அதெல்லாம் சொல்லி நிரூபிச்சது முதல் பாதம் வைராக்கிய பாதம். இவ்வளவு தூரம் சொல்றது எதுக்குன்னாக்கா, நம்ம பெருமாள்கிட்ட நம்ம மனசை செலுத்தி பெருமாளையே தியானம் பண்ணி அடையணும்னுட்டு. அவன் நம்ம இவ்வளவு மட்டமா இருக்கோம்னாக்கா பகவானுடைய சுரூபம் எவ்வளவு வசதியா இருக்கு. அது ரெண்டாவது பாதம் உபயலிங்க பாதம். நயப்பிரத்தனைக்கு கல்யாணிக்கு தானான எம்பெருமான் அப்படின்னுட்டு வர்ணிக்கிறது. அவ்வளவு வசந்த பகவான நாம தியானம் பண்ணணும். அதை பத்தி சொல்றதுன்றது இந்த ரெண்டாவது பாதம் உபயலிங்க பாதம். மூணாவது பாதங்கள்லாம் பிரம்ம வித்தியைகளுடைய ஐக்கியமா அல்லது பேதமா. ஒண்ணுக்கு ஒண்ணு சில தகர வித்தியை மூணு இடத்துல படிக்கப்பட்டிருக்கு. வேத்திரிய உபனிடது, பிரகதாரணிக உபனிடது, சாந்தோக்கிய உபனிடது. அந்த மூணு இடத்துலையும் படிக்கப்பட்ட தகர வித்தியை ஒரே வித்தியா அல்லது வெவ்வேறு வித்தியா அப்படின்னா கேள்வி வரும். வெவ்வேறு வித்தியா அப்படின்னா கேள்வி வந்து ஒரே வித்யை. அதே உத்கீத வித்யை, இன்னும் சில வித்தியைகள், புருஷ வித்தியை, இதெல்லாம் வேற வேற வித்தியைகள். அந்த மாதிரி எல்லாம் இங்க படிக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் விசாரம் பண்ணி நிர்ணயம் பண்ணிருக்கார் சூத்திரக்காரர். எப்படி பிரம்ம வித்தியைகள் தான் இந்த மோட்சத்துக்கு சாதனம். அதுக்கப்புறம் நாலாவது பாதமும் இந்த பிரம்ம வித்தியைக்கு அங்கங்கள்லாம் எது, யார் யார் அதிகாரி, அதெல்லாம் நிரூபிக்கிறார். யார் யார் அதிகாரி, பிரம்ம வித்தியைக்கு அங்கங்கள் எவையவை, எதிலிருந்து பலன் உண்டாகும், இப்படிலாம் வர்ணிச்சுட்டு. இப்படி நாலு பாதங்கள்னால சாதனாத்தியாயமானது நமக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடிய பிரம்ம வித்தியை, அதுக்கு அங்கங்கள், அது சித்திக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும், எல்லாத்தையும் அழகாக உபதேசிச்சு போயிடுச்சு. அப்படி உபதேசிச்சு போனதுன்றதை வச்சுட்டு தான் நம்ம பாஷ்யக்காரர் சூத்திரக்காரனுடைய திருவுள்ளத்தை அறிஞ்சுண்டு பிரவர்த்திக்கிறார். அதெல்லாம் இப்ப சேவிச்சோம். அதனால என்ன சித்திச்சது அப்படின்னாக்கா, அத்வைதிகள், யாதவ பிரகாஷால், பாஸ்கரர் அதாவது பேதாபேதவாதி, அதே மாதிரி மீமாம்சகன், சாங்கியன், நையாயிகன், இந்த மாதிரி இதர மதஸ்தர்கள் எல்லாம், குதிருஷ்டிகள் எல்லாம் நாஸ்திக மதம் தான். அது சாங்கியன் கூட வேதத்தை ஒத்துக்கிறான், ஆனால் ஈஸ்வரனை ஒத்துக்கல. இவாள்லாம் விபரீதமா சிலதெல்லாம் சொல்லிட்டாளே, நிறைய சொல்றா விபரீதமாக. அப்படிப்பட்டவாளுடைய மதத்தை கண்டிக்கிறது தான் நோக்கு. என்னென்ன அவள்லாம் சொல்ற அப்படின்னாக்கா, அத்வைதிகள்லாம் என்ன சொல்றா, எந்த வித்தியுமே வேண்டாம், அதாவது எல்லாம் சகுண பிரம்ம வித்தியை, நிர்குண பிரம்ம வித்தியை தான் முக்கியம். அந்த நிர்குண பிரம்ம வித்தியில அறியறதுக்கும் ஒண்ணும் இல்லை, அறியறவனும் யாரும் இல்லை, அறியப்படுவதும் ஒண்ணும் இல்லை, அதனால எதுவும் வேண்டாம். அப்ப என்னதான் வேணும், வாக்கியார்த்த ஞானமே போரும். இதான் குதிருஷ்டிகளுடைய புத்தி, வாக்கியார்த்த ஞானம். தத்துவமசி, அயம் ஆத்மா பிரம்ம, அகம் பிரம்மாஸ்மி, விஜயானம் பிரம்ம, பிரஜானம் பிரம்ம, இதெல்லாம் வாக்கியங்கள். அதெல்லாம் எடுத்துக்கோங்களா, எடுத்துக்கோங்க, அதை எடுத்துட்டு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதான் வந்து இந்த தத்துவம், பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா, ஜீவோ பிரம்ம இவ நாபராகா. பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா, பிரம்மன் தான் உண்மையானது,
இந்த பிரபஞ்சமோ மிச்சையானது, பொய் 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 பொய், உண்மையே இல்லை. ஜீவோ பிரம்மைவ நாபரக, ஜீவனே பிரம்மன்தான். பிரம்மத்தை காட்டிலும் ஜீவன்றவன் வேறுபட்டவன் அல்ல. இதான் வாக்கியார்த்தம். இந்த வாக்கியம் அதாவது பிரம்மைகத்துவ விஞ்ஞானம் சொல்ற பாஷ்யக்காரர், அவளுடைய தத்துவம் சொல்லச்ச பாஷ்யக்காரர் சொல்ற லகு சித்தாந்தத்துல பிரம்மைகத்துவ விஞ்ஞானாது மோக்ஷா அப்படிங்கிறார். பிரம்ம ஏகத்துவ விஞ்ஞானம், பிரம்ம ஒண்டிதான் இருக்கு, அதுதான் இந்த பிரபஞ்சமே, அதை காட்டிலும் வேறு எதுவும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்தியான் இருக்கோ இல்லையோ, இதுதான் உண்மையான தத்துவம், இதுதான் வாக்கியார்த்த ஞானம். இந்த வாக்கியார்த்த ஞானத்தினால்தான் மோக்ஷம்ன்றது கிடைக்கும்னுட்டு அத்வைதிகளுடைய பட்சம் அது. அந்த பட்சமானது ரொம்ப தப்பு. எனக்கு இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு சூத்திரக்காரர் 182 சூத்திரம் இந்த பாதத்துல, அதான் ஞாபகம் இல்லையா எனக்கு, 40, 27, 67, 67, 4 71, 60 131, 132 ஆமாம், 182 சூத்திரங்கள், 182 சூத்திரம் இந்த அத்தியாயத்தில் உண்டுதான். அதிக சூத்திரங்கள், அதிக அதிகரணங்கள், அதிக அதிகரணங்களும் இந்த அத்தியாயத்தில் தான் இருக்கு, அதிக சூத்திரங்களும் இந்த அத்தியாயத்தில் தான் இருக்கு. 49, 8, 49, 6, 59, 6, 55 அதிகரணங்கள் இந்த அத்தியாயத்தில், 182 சூத்திரங்கள் இந்த அத்தியாயத்தில். தேசிகன் அதிகரண சாராவளியிலையும் இந்த அத்தியாயத்துல தான் நிறைய ஸ்லோகம் பட்டிருக்கார். அவ்வளவு வசந்த பாதம் இது, இவ்வளவு கஷ்டப்பட்டு இத்தனை சூத்திரங்களை பண்ணவே வேண்டாமே, ஆரம்பத்திலேயே சொல்லிட்டு போயிருக்கலாமே, பிரம்மேகத்த ஞான மோக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே, ஏன் அது மாதிரி சொல்லலே சூத்திரக்காரர் அப்படி சொல்லாம இவ்வளவு சிரமப்பட்டு சொல்லிருக்காரு. இவ்வளவு சிரமப்பட்டு சொன்ன சாஸ்திரத்துல போய் அந்த உபாசனமே வேண்டாம், அங்கங்கள் வேண்டாம், கர்மாக்கள் வேண்டாம், கேவலம் வாக்கியார்த்த ஞானம் தான் முக்கியம். வாக்கியார்த்த ஞானத்தை அடைஞ்சுட்டாக்க அதிலேயே மோட்சம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்றாருனாக்கா அது எப்படி ஒத்துக்கிறது? குதிருஷ்டிகளால் தான் சொல்ல முடியும். பார்வை சரியில்லை, சாஸ்திரத்தை ஒழுங்காவே அவ கணிக்கல, ஒழுங்கா புரிஞ்சிக்கல, அதனால இவெல்லாம் குதிருஷ்டிகளை போடவே விபரீதமா அர்த்தம் பண்றார் அப்படின்னுட்டு இந்த அத்வைதிகளுடைய பட்சமானது சர்வாத்மனா கண்டிதம், இந்த ஒத்துக்கவே கூடாது. இதுல சொல்றேன் இந்த அத்தியாயத்திலே 3வது பாதத்துல தேசிகன் சாய்க்கிறார், சாஸ்திரேஸ்மின் ஆசமாப்தேகே கோபலம் அபிஹிதம் நிர்குண உபாசி சாத்தியம் நோச்சாஸ்திரஞ்ச பிரகல்பியம் குண நியமனதா கியாதிமாம் சேஷபாதக. அதாவது இந்த அத்தியாயம் இந்த சாஸ்திரத்திலேயே எங்கேயாவது ஒரு இடத்துல இது நிர்குண உபாசனம், இந்த உபாசனத்தினால இந்த நிர்குணமான பிரம்மத்தை அடைவோம் அப்படின்னு எங்கேயாவது சொல்லிருக்கிறார் சூத்திரக்காரர், ஏதாவது ஒரு இடத்துல சாய்ச்சிருக்காரா சூத்திரக்காரர்? அப்படி சாய்க்கவே இல்லையே. அப்படி இருக்கச்ச நீ வந்து கல்பிக்கிறிய சாஸ்திரத்தை போய், இல்லாத ஒண்ணத்தை நீ கல்பிக்கிறது நியாயமா? எதுக்கு அதை மாதிரி கல்பிக்கணும்? இல்லாத ஒண்ணத்தை நீ கல்பிக்காத, இப்படி கல்பிச்சேன்னாக்கா ரொம்ப தவறு, அது கூடாது அப்படின்னு சாய்க்கிறாருங்க. வேலுக்குடி வரதாச்சாரிய சுவாமி ஒரு வாட்டி இது சாஸ்திரத்துக்கு வந்திருந்தார், அப்ப சொன்னார் நம்ம சித்தாந்தத்துல குணோபசம்ஹாரம் பண்ணி பண்றோம், குணோபசம்ஹாரம் 3வது பாதத்து இந்த 3வது அத்தியாயம் 3வது பாத்த அவ குணமே வேணாம் சொல்றவாளாச்சே, அவளுக்கு போய்
குண உபசம்ஹார பாதம் வராது, குண சம்ஹார பாதம் தான் வரும் அப்படின்றார். அந்த மாதிரி இருக்குது. ஆகவே வாக்கியார்த்த ஞானத்தினாலேயே மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு அவ சொல்றா, அது தவறான வாதம், அது வரவே வராது. வாக்கியார்த்தத்தினால இந்த மோட்சம் வராது அத்வைதிகள் சொல்றது. இது முதல் கண்டனம். இரண்டாவது கண்டனம், யாதவ பிரகாஷா பாஸ்கரர் இவன் எல்லாம் ஒரு மாதிரி சொல்றா. அவ என்ன சொல்றா, கர்மாவும் உண்டு இந்த ஞானமும் உண்டு, ரெண்டும் உண்டு, ஞானம் கர்மா, உபாசனை இல்லை, ஞானம் கர்மா, வாக்கியார்த்த ஞானமும் கர்மாவும் ரெண்டும் சமப்பிரதானமா இருக்கும், ரெண்டும் ஒன்னா சேர்ந்திருக்கும், சமச்சயம்னு ரெண்டும் ஒன்னா சேர்ந்திருக்கும், ரெண்டும் ஒன்னா சேர்ந்துதான் மோட்சத்தை உண்டு பண்ணும் அப்படின்னுட்டு யாதவ பிரகாசர் அது மாதிரி பாஸ்கராச்சாரியர் இவெல்லாம் சொல்ற, அதுவும் திருவள்ளுவர் ஒப்பில்ல. ஏன் அப்படின்னாக்கா, பொதுவாக ஞானமே வராதுன்னு நாம சொல்லிட்டோம், வெறும் ஞானமே மோட்சம் கிடையாது, மோட்சத்துக்கு சாதனம் இல்லை. அப்படி இருக்க கர்மாவும் இந்த ஞானமும் ஒன்னா சேர்ந்து நமக்கு மோட்சத்தை கொடுக்கணும்னு அவன் சொல்றாங்க. அதை நாம ஒத்துக்கல. ஏன்னா உபாசனங்கிறது பிரம்ம அபிஷேகம், கர்மாங்கிறது அங்கம், அது அங்கத்தை போய் அங்கியா சொல்லலாமா? அங்கத்தை போய் அங்கியா சொல்றதுன்றது எவ்வளவு தவறு, அது சொல்லக்கூடாது. ரெண்டும் தப்பான வாதங்கள். ஞானமே மோட்சத்துக்கு சாதனம்ன்றதே தப்பு. நாங்க கூட சொல்றோம், நாம என்ன சொல்றோம், தேசிகன் வந்து உபாய விபாக அதிகாரத்தை சாய்க்கிறார், உபாயமாவது ஒரு ஞான விகாச விசேஷம், உபேயமாவது ஒரு ஞான விகாச விசேஷம் அப்படின்னு சாதிக்கிறார் சுவாமி தேசிகன் உபாய விபாகத்தில். அதனால அதை ஒத்துக்கிறோம், உபாய விபாக அதிகாரத்தை சொன்னதெல்லாம் நம்ம அங்கீகரிக்கிறோம். ஞானத்தினுடைய ஒரு நிலைதான் அது. நிலைன்றது என்னது, உபாதனமாகவும் இருக்கலாம், எல்லாமே ஞான ரூபந்தானே, அதனால உபாதன ரூபமான ஞானம் அப்படின்னு திருவள்ளம் தேசிகனுக்கு. அதுதான் எம்பெருமானாலும் ஒத்துக்கிறார், நீ ஞானம்தான் உபாசனத்துக்கு ஒரு பிரம்ம பிராப்தி காரணம்னு சொல்றதை ஒத்துக்கிறேன். அது எப்படிப்பட்டது, வாக்கியார்த்த ஞானமா அல்லது உபாசனாத்மகமான ஞானமானு கேட்கிறார் பாஷ்யக்காரர், ஸ்ரீமத் ஸ்ரீபாஷ்யத்தில் கேட்டுக்கிறார். அதனால இந்த இடத்துல வந்து உபாசனம்ன்றது ஒரு இது, அதனால நீ ஞானம்னு சொல்றதையே நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். அதன் பேரில் அந்த ஞானத்துக்கு சமமாக கர்மாவை சொல்றேன்னு நீ சொல்றியே, அதை எப்படி நாங்கள் ஒத்துக்க முடியும், அதுவும் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். கர்மா பிரதானமா இருக்க முடியுமா, அதுவும் இருக்க முடியாது, அதுவும் இந்த மாதிரி இருக்க முடியாது. கர்மா வந்து இந்த உபாசனத்துக்கு சமமாகவே இருக்க முடியாது, அது வேற இது வேற, கர்மாவுடைய இதுவே சுரூப்மே வேற, பிரம்மத்தினுடைய சுரூப்மே வேற, அப்படிதான் இருக்கு லோகத்துல. சமப்பிரதானன்ற ஞானமும் கர்மாவும் சமப்பிரதானம் எப்படி சொல்ல முடியும், ரெண்டு ஒன்னும் ஆகாது, அங்கி அங்கம் ஆகாது, அங்கம் அங்கி ஆகாது, அதை போய் ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து சொல்றதுன்றது எவ்வளவு இது, அது ஏன் அந்த மாதிரி சொல்லணும், கர்மாவனுடைய காரணம் என்ன, காரியம் என்ன, கர்மா என்ன பண்ணும், நமக்கு என்ன தடை இருக்கோ அதை நீக்கி விட்டுடும். எது தடை, நமக்கு பிராரத கர்மம் எல்லாம் இருக்கும் இல்லையோ, அஜ்ஞானம்லாம் இருக்கும், அந்த அஜ்ஞானத்தெல்லாம் தேசியன் வந்து இது பகவத்கீதையில பெருமாள் முதல் 6 அத்தியாயம் சாய்க்குச்சு, கர்மயோகம் பண்ணினாக்கா அஜ்ஞானம்லாம் அகலும், அதன் பிறகு சுரூப ஆத்மஸ்வரூப ஞானத்துக்கு ஞான யோகம் பண்ணுங்கோ, 7 அத்தியாயத்திலேருந்து இந்த பக்தி யோகத்தை பண்ணுங்கோன்னு சச்சுக்கு. அதனால கர்மாவை நொட்டிச்சாக்கா தடை அகலும்,
அதுதான் கர்மாவுடைய உபயோகம். இந்த ஞானத்தினுடைய உபயோகம் எங்க, பிரம்மத்தை அடையிறதுல தான். இது யாதவ பிரகாச யாதவ பிரகாசர் அப்படி சொல்றாரு அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுவே தப்புன்ற நாங்கள் கர்மாவனால அனைத்து பாபங்களும் போகாது, ஏதோ சில அஜ்ஞானங்கள்லாம் போகும், கொஞ்சம் கல்மஷம் போகும். அதன் பிறகு ஆத்ம தத்துவத்துக்கு ஒரு தெளிவு உண்டாகிறதுக்கு உபயோகப்படும். அது வந்ததுன்னா தான் ஞான யோகம் போகலாம். ஞான யோகம் போய் ஆத்மஸ்வரூபத்தை நல்லா தெரிஞ்சுட்டு அந்த ஆத்மஸ்வரூபத்தை தியானம் பண்ணணும். அதன் பிறகுதான் பரமாத்ம ஸ்வரூபத்துக்கு போகணும். இந்த கிரமம்தான் பகவான் வந்து அனுகிரகிக்கிறது. இதை தான் சூத்திரகாரர் திருவிழப்படுறார். ஆகையினால வெறும் கர்மாவே எல்லா தடையும் போக்கணுன்றது தப்பு. வெறும் ஞானம் ஒண்டி பிரம்மத்தை நமக்கு சேர்த்துச்சு விட்டுடும் அப்படிங்கிறதும் தப்பு. அதனால இந்த யாதவ பிரகாஷாலோ அது மாதிரி பாஸ்கராச்சாரியரோ அவனும் தப்பு. அது அவ ரெண்டு பேரும் சொன்னதும் ரொம்ப தப்பு. ஆகினால இந்த ரெண்டு தத்துவம், முதல்ல சாங்கர பட்சத்தை தப்பு சொல்லிவிட்டார். ரெண்டாவது என்னன்னாக்கா யாதவ பிரகாஷால் பாஸ்கராச்சாரியர் இவான்லாம் சொன்ன தத்துவத்தை கண்டனம் பண்ணிடுறார். மூணாவது ஒன்று இருக்கு, பூர்வீ மாம்சக்கால். பூர்வீ மாம்சக்கால் என்ன பண்ணாக்கா கர்மாதான் பிரதானம், ஞானம் வந்து அப்பிரதானம். கர்மாதான் அங்கி, ஞானமோ அங்கம்தான். அது கூட என்ன ஞானம், பிரம்ம விஷயகமான ஞானமே கிடையாது. பிரம்ம விஷயகமான ஞானம் இல்லை, ஜீவ விஷயகமான ஞானம். ஜீவனை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா என்னை பத்தி நான் தெரிஞ்சுட்டாதான் நான் நிச்சயமானவன், நான் இந்த உடம்ப வச்சுட்டு இருக்கேன், உடம்பு உடையவன். இந்த உடம்பு போயிடுத்துனாக்கா நான் கிளம்பி மேல போயிடுவேன், அங்க போய் நான் சொர்க்கத்தை அனுபவிக்கணும், அங்க எனக்கு வேற ஒரு உடம்பு கிடைக்கும். இந்த மாதிரிலாம் ஞானம் வேணும். அதுக்கு நம்ம ஆத்மஸ்வரூபத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும், நான் நித்தியமானவன். இதெல்லாம் சுவாமி தேசிகன் சாராவிலேயே சாச்சிருக்கார். மூணாவது அத்தியாயத்துல இந்த அத்தியாயத்திலேயே மூணாவது பாதத்துல நம்ம சேவிச்சு வைக்கோம், மூணாவது பாதம் நம்ம சேவிச்சு வைக்காது. அதனால இதெல்லாம் இருக்கு அங்க. ஆக இதே மாதிரியாக இது மீமாம்சகால் சொல்றாரு, கர்மா பிரதானமானது, அந்த கர்மாவை அனுப்பிச்சா சொர்க்காதி பலன் கிடைக்கும். அப்போ பலன் கிடைக்கிறதுன்றது என்னது, நான் நித்தியம் தெரிஞ்சின்றாதான் எனக்கு கிடைக்கும். ஏன்னா சொர்க்கத்துல போய் நான் அனுபவிக்கணுமோ, அவளுக்கு சொர்க்கம் தான் பிரதானமான பலன், அவன் சொர்க்கத்துல போய் நான் அனுபவிக்கணும் அப்படின்னு இருக்கேன். அப்ப எனக்கு என்ன வேணும், நான் நித்தியம் தெரிஞ்சின்றாதானே சார்வாக மாதிரி நானே போயிட்டேன்னு தெரிஞ்சுட்டோம்னு சொல்லுங்க. நானே போயிட்டேன்னா என்னாகும், எனக்கு அந்த மோஷம் கிடைக்காதே, நானே போயிட்டேனே, அனித்தியம் ஆயிட்டேனே அப்படின்னு ஆயிடும். அதனால ஆத்மஸ்வரூபம் நித்தியமானது அப்படிங்கிற ஞானம் இருக்கே அதுதான் ஆத்மஸ்வரூபம் நித்தியமானதுன்ற ஒரு ஞானம் இருக்கு பாருங்க, அதுதான் அது அங்கமா இருக்குது கர்மாவுக்கு, அதுதான் பிரம்ம வித்தியன்றது. அப்படின்னா மீமாம்சகான்னு சொல்ற. ஏன்னா ஈஸ்வரன் ஒத்துக்கல, ஈஸ்வரனையும் ஒத்துக்காத மோட்சத்தையும் ஒத்துக்க போறான், சொர்க்காதிகளே போருமே, வேற ஒண்ணும் வேண்டாம், வேற ஒண்ணுமே வேண்டான்றான் அவன். மீமாம்சகன் அந்த மாதிரி சொல்ல போறான். அது அதனால சில மீமாம்சகால் அந்த மாதிரி சொல்ற, சில மீமாம்சகால் யோகமான இருந்துட்டு போட்டோம் இதெல்லாம் கிடையாது, ஈஸ்வரன்லாம் ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சில பேர் போல, இதெல்லாம் தவறான வாதம். காரணம் என்னன்னாக்கா இவ்வளவு உபனிஷத்துக்கள், இவ்வளவு தேவதைகள், இவ்வளவு உபபிரமணங்கள், இவைகள் அனைத்துமே என்னத்தை சொல்லிட்டு, கர்மா வேற பிரம்ம வித்யை வேற, அந்த கர்மாவனால பிரம்ம வித்தியை அடையணும், அந்த பிரம்ம வித்தியை அனுசந்திச்சு அனுஷ்டானம் பண்ணி மோட்சத்தை அடையணும், அந்த மோட்சத்தில் அனுபவிக்கப்படுபவன்
பரமாத்மா, அனுபவிக்கிறவனோ ஜீவாத்மா அப்படின்னு நான் சொல்லி இத்தனை சாஸ்திரங்கள் சொல்றது. இத்தனை சாஸ்திரங்கள் சொல்லச்ச அதை வந்து விட்டுட்டு நீங்க வந்து வெறும் கர்மாவே பிரதானம்லாம் சொல்றது என்ன நியாயம் அப்படின்லாம் நீங்க சொல்லலாமா? அது வந்து தப்பு. அங்க வந்து என்ன சொல்லிட்ட, நம்ம வேதாந்தத்துல கர்மாவானது பிரம்ம வித்யக்கு அங்கமா இருக்கு, அதுவும் பலத்தை எதிர்பார்க்காத கர்மா, அந்த கர்மா பிரம்ம வித்யக்கு அங்கம், அந்த கர்மாவை ஒட்டிச்சாதான் பிரம்ம வித்ய சித்திக்கும். அதுதான் நேற்றுனா சேவிச்சுட்டு இருந்தோம் வர்ணாசிரம தர்மங்கள். அந்த வர்ணாசிரம தர்மங்கள்லாம் அங்கமா இருக்கும், அதுக்கு அங்கேயா இருக்கிறது பிரம்ம வித்யை அப்படின்னு தானே நம்ம ஸ்தாபிக்கிறோம். அதனால இந்த மாதிரி வேண்டவே வேண்டாம், இந்த மீமாம்சகம் சொல்றத ஒத்துக்க வேண்டாம். அந்த மாதிரி நையாயிகள் சொல்ற ஏதோ யோகம் பண்ணணும், ஈஸ்வர பிரணிதானம் பண்ணணும், ஈஸ்வரன் கிட்ட தியானம் பண்றது, அதுல நம்ம புண்ணியங்கள்லாம் பண்ணணும்னு வச்சுக்கோங்கோ, அந்த புண்ணியங்கள்லாம் பிரம்மத்தை சாட்சா்காரம் பண்றதுக்கு ஹேதுவா இருக்கும். அந்த அதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்கோ, சாட்சா்காரம் ஆயிடுத்துனாக்கா அது சாட்சா்காரம் எப்போ வரும், நாம பண்ண பாபங்கள்லாம் போகணும், அதெல்லாம் சில நித்திய கர்மாக்கள் நைமித்திக கர்மாக்கள் அதெல்லாம் நம்ம அனுட்டிக்கணும், அதை அனுட்டிச்சு அந்த பாபங்கள் எல்லாம் போக்கடிச்சிடணும். அப்படி போக்கடிச்சுட்டாக்கா அப்போ வேற கர்மாவெல்லாம் அனுட்டிக்க வேண்டாம், நேரம் முக்தி வந்துடும், மோட்சம் வந்துடும். இப்படின்னுட்டு தார்க்கிகாலாம் சொல்றாளாம் நையாய்க்காள். மேல சாங்கியன் சாங்கியன் திடீர்னு வேற மாதிரி கிளம்புறான். இதுவே அபத்தமான சித்தாந்தம் நீங்க சொல்றதெல்லாம். என்ன சொல்றான் அவன், ஆத்மா நித்திய முக்தன், ஆத்மா எப்பொழுதும் முக்தனாதான் இருக்கான். நித்திய முக்தனா இருக்கிறவனுக்கு போய் எதுக்கு முக்தியை போய் சாதிக்கணும், இதான் முக்தி, இதை சாதிக்கிறதுக்கு உபாதனம் வேணும், வாக்கியார்த்த ஞானம் வேணும், கர்மா ஓணும், அது ஓணும், இதெல்லாம் எதுக்கு? ஆத்மா நித்திய முக்தனா இருக்கானே, சுவதாக நித்திய முக்தனா இருக்குச்ச, அவனுக்கு வந்து ஒரு மோட்சத்தை போய் சாதிக்கணும்னா உபாசனத்தெல்லாம் பண்ணி, அதனால முக்தியானது சாத்தியம்னு அப்படின்னு சாங்கியாருடைய சித்தாந்தமா இருக்கு. இந்த மாதிரி இப்ப பாருங்க, அத்வைத கண்டனம், அத்வைதிகளுடைய தத்துவம் சொன்னார், யாதவ பிரகாசர் முதலானவருடைய அவா சித்தாந்தத்தை சொன்னார், அதன் பிறகு இவன் மீமாம்சனுடைய சித்தாந்தம், அதுக்கப்புறம் சாங்கியனுடைய சித்தாந்தம். இதுல வந்து தார்க்கிகன ஸ்பஷ்டமா சொல்லல, ஆனாலும் கூட உத்தமர் சுவாமி என்ன பண்ணிட்டாருனாக்கா, நையாயிகால்லாம் இந்த மாதிரி அபிப்பிராயப்படுறான், அவனும் கர்மா ஒத்துக்கிறான், ஆரம்பத்துல கர்மா, அந்த நித்திய நயத்தை கர்மா அவன் ஒட்டிச்சாக்கா நம்ம பண்ண பாபங்கள்லாம் கழியும், அவைகள்லாம் போயிடும், அந்த பாபங்கள்லாம் கழிஞ்செடுத்தோம்னாக்கா நமக்கு வந்து என்ன கிடைக்கும், மோட்சம் கிடைச்சிடும், அதனால கர்மா அப்புறம் பண்ண வேண்டாம், அந்த மாதிரி அவன் போற. இப்படி அதை சொல்லி சாங்கியனுடைய தத்துவம் என்ன, நித்திய முக்தனா போயிட்டதுனால பண்ண வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம், மோட்சத்தை சாதிக்க வேண்டாம், அடையாததானே அடையணும், ஏற்கனவே தான் முக்தனா செய்வன், இதை எதுக்கு அதை பண்ணணும், அடையாதது அடைய வேண்டாம், அடைஞ்சாச்சு ஏற்கனவே, அடைஞ்சதை போய் எப்படி அடைய முடியும் திரும்ப, அதுக்கு தனியா ஒண்ணுவோ பிரயத்தனம் பண்ணணும்னா, அதெல்லாம் வேண்டியதில்லை அப்படின்னு சாங்கியம் சொன்னோம். இப்படி வா அத்தனை பேரும் சொல்லச்ச இந்த அத்தியாயத்துல அல்லது இந்த பாதத்துல என்ன பண்ணார் அப்படின்னாக்கா, ஜீவன் வேற பரமாத்மா வேற, அது சாதிச்சாச்சு. இதனாலேயே அத்வைத கண்டனம், யாதவ பிரகாச கண்டனம்,
பாஸ்கர கண்டனம், மீமாம்சைய கண்டனம் அடைஞ்சப்படுத்து. அந்த மாதிரி ஞானாதிரிக்தமாக ஒரு மோட்சம் இருக்கு, இது உபாசனம் இருக்கு. வெறும் ஞானத்தை காட்டணும் வாக்கியார்த்த ஞானம் அவ சொல்றான், அதை காட்டிலும் உபாசனம்னு ஒண்ணு இருக்கு. அந்த உபாசனத்தை அனுசந்திக்கப்பட வேண்டிய கல்யாண குணங்கள் இருக்கு. எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்கள்லாம் அதுல இருக்கு. அதே மாதிரி அதுக்கு அங்கங்களாக கர்மாக்கள் இருக்கு, சமதமாதிகள் இருக்கு, சிரவண மரணாதிகள் இருக்கு. அத மாதிரி பாண்டித்யம், பால்யம், மனநம் இவைகளும் இருக்கு. இது அத்தனை இங்க சாதிச்சிருக்கார். இப்படி சொல்றதுனால வாக்கியார்த்த ஞானத்தை காட்டிலும் வேறுபட்டது இது அப்படின்னு தெரிஞ்சு கொடுத்தது. கர்மா அங்கம் சொன்னதுனாலேயே கர்மா வந்து பிரதானம் இல்லை, கர்மா பிரதானம் இல்லை. மீமாம்சகன் சொல்ற மாதிரி கர்மாவானது பிரதானம் ஒண்ணு, அது வந்து தெரிஞ்சு போயிடுத்தது. இத்தனை சொன்னதுனால இவ எல்லாரும் குதிருஷ்டிகள், குதிருஷ்டிகள் தான். அதாவது வாக்கியார்த்த ஞானம் மாத்திரமே மோட்ச சாதனம் அப்படின்னு சொல்றாளே, அவளும் குதிருஷ்டிகள் இல்ல. கர்மா ஞானம் இது ரெண்டுமே சமமான பலமானுக்கு, ரெண்டும் ஒன்னா சேர்ந்துதான் தடையை போக்கி மோட்சத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்ற யாதவ பிரகாசர், பாஸ்கராச்சாரியர் முதலானவாளும் குதிருஷ்டிகள். கர்மாதான் பிரதானம், இந்த வித்யைன்றது ஞானம்ன்றது அப்பிரதானம், அதுவும் ஜீவ விஷயத்தான் சொல்லும் அப்படின்னு சொல்றாளே இவாள்லாம். யாரு? மீமாம்சக்கள். அவ சொல்றது இதுவும் குதிருஷ்டிகள். அதே மாதிரியாக சாங்கியம் சொன்னான் பாருங்க, அதுவும் இப்படித்தான். நித்திய முக்தனா இருந்தான்னாக்கா எதுக்கு லோகத்துல மாட்டின்னு முடிக்கிறான்? பிரகிருதி சம்பந்தம் தானே. நித்தியப்படி நம்ம என்ன பண்றோம்? எழுந்துக்கிறோம், குளிக்கிறோம், சாப்பிடுறோம், ஏதோ வேலை செய்யறோம், தூங்குறோம், திருப்பி எழுந்து சாப்பிடுறோம், திருப்பி எழுந்துக்கிறோம், திருப்பி 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 இந்த பிரகிருதி மண்டலத்துல இதையே மாட்டின் இருக்கும். நமக்கும் மிருகங்களுக்கும் என்ன வித்தியாசம்? எல்லாருக்கும் ஒண்ணுதான், பசி, ஆகாரம், சேர்க்கை, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் மனுஷாளுக்கும் மிருகங்களுக்கும் துல்லியமானது. ஆகாரமை துண அப்படின்னு ஸ்லோகம் ஒன்று வரும். பயம், ஆகாரம், ஸ்திரீகளோட சேர்க்கை, இதெல்லாம் ஆகார நித்ரா பயமை துணானி சமஹனமே தது பசுபிர் நராணாம். இதான் பிரதானமானது, ஆகாரம், நித்ரா, பயம், அது மாதிரி இந்த சேர்க்கை, இதெல்லாம் மிருகங்களுக்கும் மனுஷாளுக்கும் எல்லாம் சமமாக தான் இருக்கு. ஆனால் இதில் முக்கியம் என்ன? நம்ம அவாள்லாம் அந்த மிருகங்களை காட்டணுமோ லட்சணமாக இருக்கிறது என்னது அப்படின்னு கேட்டாக்கா விவேக ஞானம்தான். அந்த விவேக ஞானம்ன்றது நமக்கு பிரதானமானது. அப்படி இருக்கச்ச நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டு நல்லாடின்னு இருக்கோம் பிரகிருதி மண்டலத்துல, அதை நேரம் பார்த்துட்டு இருக்கான் சாங்கியனும் ஒத்துக்கிறான், அதை சாங்கியனும் ஒத்துக்கிறான், சாங்கியனும் அதை ஒத்துட்டு இருக்கான் இல்லையோ, அப்படி வச்சு அது இல்லைன்னு அப்படி சொல்லலாம். அதனால இவன் நித்திய முக்தன் அப்படின்லாம் சொன்னா பாருங்க, அதெல்லாம் தப்பாது. ஆகவே அவாளும் குதிருஷ்டிகளே, வெறும் சொர்க்கமே போறோம் அப்படின்னு நான் மீமாம்சகன். ஆனா அந்த சொர்க்கத்துல போனா கூட சரி, எப்ப திரும்பி போனோம், எப்ப திரும்பி போனோம் நினைச்சுட்டே இருப்போம். நினைச்சுட்டே இருந்தோம்னாக்கா அந்த ஆனந்தத்தை அனுபவிக்க முடியாம போயிடும். ஸ்ரீரங்கம் போனேன், ரெண்டு நாள் அங்க இருந்தேன், அற்புதமான ஆனந்தம் எனக்கு. ஸ்ரீ வைஷ்ணவனை சேவிச்சது, சதசரன் மேய்ச்சது, ரங்கநாதனை சேவிச்சது, எல்லாம் திருப்தி. ஆனாலும் மனசுல நாதிகம் ராத்திரி கிளம்பியானுமேன்ட்டு இங்க வந்தாச்சு. ஆத்துல எத்தனையோ உபதிரவங்கள், மழை பெஞ்சா சொட்டினு சொட்டின் இருக்குது, இத்தனை நாளா மழை பெஞ்சது இப்ப சொட்டின் இருக்குது, ஜில்லுன்னு இருக்கு. இந்த ஜில்லு பிள்ளை இவளுக்கு உடம்பு வந்துடும்,
எத்தனையோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு. இதே தான் நம்ம லோகத்தில் நித்தியப்படி பண்ணிட்டு இருக்கிறது. இதுதான் நம்ம சுகமாக இருக்குன்னு நினைச்சு ஒரு இடத்துக்கு போகிறோம், திருப்பி அங்கேயே திரும்பி வந்துடுறோம், இவ்வளோ கஷ்டப்படுறோம். அது மாதிரி தான் சொர்க்க போகமும். ஆக மீமாம்சகன் சொல்றதோ யாரு சொல்றதும் சரி, எல்லாமே விபரீதமானது, எல்லாம் விபரீதமானது. அதனால இது எங்க சொல்லப்பட்டதுன்னு இந்த பாதத்துல, இந்த அத்தியாயத்துல, அதுலேயும் விசேஷமா மூணாவது பாதம் நாலாவது பாதம், இன்னும் நாலாவது பாதத்துலதான் கர்மாவுக்கும் பிரம்ம வித்யைக்கும் அங்காங்கி பாவத்தை சாதிச்சுட்டாரு. அப்படி சாதிச்சதுனால சர்வாத்மனா நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். இது வந்து இதர மதத்தை அனைத்தையுமே தள்ளி விடுறது. இன்னும் விசேடமா சொல்ல போறேன், இன்னும் அஞ்சு ஸ்லோகம் வரப்போறது, அதெல்லாம் இது மாதிரி விஷயங்கள்லாம் தான் கண்டனம் பண்ணி சாதிக்க போறார். இப்போ இந்த இந்த ஆறு ஸ்லோகத்தில் பரமத பிரதிக்ஷேபம் தான். அத்வைதிகள் முதலானவாள், அதே மாதிரி இவன் பௌத்தாள், இந்த மாதிரி எல்லாருமே கிரணம் பண்ற, அதெல்லாம் சேவிக்க போறோம். இப்போ முதல் ஸ்லோகத்தை சேவிக்கலாம். அதுலயும் முதல்ல நாலு மதத்தை இங்க நிரசனம் பண்றது. அத்வைதி யாதவ பிரகாஷால் முதலானவாள், அதுக்கப்புறம் மீமாம்சகன், அப்புறம் சாங்கியன், இவன் நாலு பேரையும் கண்டனம் பண்றார். அது இந்த ஸ்லோகத்துல. இப்ப ஸ்லோகத்தை சேவிக்கலாம். வாக்கியார்த்த ஞான மாத்திரம் கதிச்சன குதிருஷ முக்தியுபாயம் கிருணந்தி ஞானம் கர்மேதி யுக்மம் கரணமிதி சமுச்சித்ய மன்யந்த ஏகே கர்ம பிராதான்யமன்யே நிஜகதுரபரே முக்திமிச்சந்தியசாத்யாம் சர்வேதேப்யத்ர கர்மாங்கக பஜன விதி ஸ்தாபனோக்தியா நிரஸ்தா. நாலு பாதத்திலேயும் அந்த குதிரஷா குதிரஷா குதிரசனா குதிரஷ்டிகள் அர்த்தம், திருக்குன்னா பார்வை, குறுகிய பார்வை, நீச்சமான பார்வை, அர்த்தத்தை சரியா புரிஞ்சுக்காத பார்வை, அப்படிப்பட்ட வேலை இங்க கண்டனம் பண்றது. நாலு பாதத்திலையும் குதிரசாகம் வரணும் அன்வயிச்சுக்கணும். கத்திச்சன சில குதிரசாக மாயாவாதிகள் அத்வைதிகள் அவள்லாரும் என்ன பண்றா அப்படின்னாக்கா, வாக்கியார்த்த ஞான மாத்திரம் மிருஷாவாதிகள் அப்படின்றார், பொய் பொய் பொய்ன்னு சொல்றவ. அவ வாக்கியார்த்த ஞானம், ஒரு ஆச்சாரியன் கிட்ட இருந்து ஞானம் வருது அவனுக்கு, அந்த ஞானத்தை கேட்டாலே அவனுக்கு போருமா, அதனையே அவனுக்கு வந்து இது வந்துடுறது, மோக்ஷம் வந்துடுவான் ஞானத்திலிருந்தே. அதனையும் வாக்கியஜன்யமான ஆத்ம ஜானம் பிரம்மேகத்த விஜானம் அதிலிருந்தே மோட்சம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கராச்சார மதத்துல சொல்ற சாங்கர பட்சத்தில் அது. அதனால கதிஜன குதிரசா வாக்கியார்த்த ஞான மாத்திரம் முக்தி உபாயம் கிரணந்தி கிரகிச்சுக்கிறார், முக்திக்கு உபாயமாக வாக்கியார்த்த ஞானத்தை மாத்திரமே, வாக்கியார்த்த ஞான மாத்திரத்தையே அவ கிரகிச்சுக்கிறார். அதுக்கப்புறம் ஏகே குதிரசாக இன்னும் சில குதிருஷ்டிகள் யாதவ பிரகாசால் முதலானவாடிலாம் அவன் என்ன பண்றா, ஞானம் கர்மா இது ஞானத்தையும் கர்மாவையும் ரெண்டுத்தையும் யுக்மம் ரெண்டுத்தையும் ஒன்னா செய்து ரெட்டையா வச்சுட்டா, ரெண்டுத்தையும் ஒன்னா வச்சுட்டு காரணம் அதுதான் முக்திக்கு சாதனம் மோட்சத்துக்கு சாதனம் சமுச்சித்திய காரணமா, ரெண்டும் ஒன்னா சேர்ந்துதான் காரணம், அங்காங்கி பாவம் கிடையாது, இது ஒரு காரியத்தை பண்ணும் அது ஒரு காரியத்தை பண்ணும் ரெண்டுமே பிரதானமானது அப்படின்னுட்டு இந்த யாதவ பிரகாசால் முதலான குதிருஷ்டிகள் இருக்கா பாருங்க, அவன் எல்லாம் மன்யந்தே அவன் எல்லாம் அது மாதிரி அபிப்பிராயப்படுறான். இது ரெண்டாவது பட்சம். மூணாவது பட்சம் கர்ம பிராதான்ய மன்யே நிஜகதுகு, அதாவது அந்யே மீமாம்சகாள் கர்ம பிராதான்யம் கர்மாவே பிரதானமானது, அந்த கர்மாவே பலத்தை கொடுக்கும்
அதுவே நிரதிசயமான பலத்தை கொடுக்கும். அப்படியானாக்கா இந்த பிரம்ம வித்தியெல்லாம் என்னன்னா, அதெல்லாம் ஆத்ம ஞானத்துக்கோசரம் வந்தது. பிரம்மன் தனியாக அவனு கிடையாது, ஈஸ்வரனே வேண்டாம். ஆத்ம ஞானம் நமக்கு முக்கியம். அந்த ஆத்ம ஞானத்துக்கு அமைக்கிறதுக்கோசரம் இது வந்தது, பிரம்ம வித்தியைகள் எல்லாம். அதனால கர்மா தான் பிரதானம். கர்மாவைக்காட்டிலும் பிரதானமானது வேற ஒன்றும் இல்லை. கர்ம பிராதானியம் அந்யே, அந்யன்னா மீமாம்சகா, அவள்னா அபிப்பிராயப்படுறா. நிஜகதுன்னு சொல்றான்னு அர்த்தம். அப்பறே, அப்பறேன்னா சாங்கியாள், இன்னும் சில பேர் சாங்கியர்கள். அவன் என்ன சொல்றா, முக்தி அசாத்தியம் இச்சந்தி, முக்திய அசாத்தியம் சாதிக்கப்படுவதாக இல்லை, சாதிக்கப்படாததாக இச்சந்தி விரும்புகின்றனர். ஏன்னா இவெல்லாம் நித்திய முக்தாலாச்சே, எல்லா ஜீவன்களும் நித்திய முக்தர்கள், அவெல்லாம் நிர்வீகாரமா இருக்கா, பிரகிருதியினுடைய சேர் பிரகிருதி தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்குதான், பிரகிருதி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்குது. ஆனா நாம பண்றதா நினைச்சுட்டு இருக்கோம். பெருமானும் சொல்ற பிரகிருதி கிரியமானி அப்படின்னு ஆரம்பித்து சொல்ற, கர்த்தாகமதி மன்யதே, பிரகிருதி கிரியமானி குணை கர்மாணி சர்வதா அகங்கார விமூடாத்மா கர்த்தாகமதி மன்யதே. அகங்கார விமூடாத்மா, மூடனவன் அகம் அகம் நினைச்சுண்டு நான் தான் கர்த்தான்னு நினைச்சுக்கிறானே அவன் அப்படிங்கிற பெருமாள். பெருமாளுடைய திருவுள்ள வேற, அதுக்கு அர்த்தம்லாம் வேற சொல்லிடுறோம். ஆனா சாங்கியத்தை புக்ஷுட்டான் பிரகிருதியினால பண்ண. பிரகிருதி என்ன பண்றதா, சத்வரஜஸ்தமாக குணங்கள், அந்த குணங்கள்னால எத்தனையோ கர்மாக்களை பண்ணிட்டு இருக்கு நம்மளை வச்சு பண்றது. ஆனா நான் தான் பண்ணேன் நான் தான் பண்ணு இவன் நினைச்சுக்கிறான் அப்படின்னு கண்டனம் பண்றாங்க அப்படின்னு சொல்றா சாங்கியாலித. ஆனால் பெருமாளுடைய திருவுள்ள வேறன்னுட்டு நிறைய சாதிச்சாச்சு. ஏற்கனவே நம்ம கர்த்தவதின்னு சொல்லிருக்கோம். அப்படின்னு என்ன அர்த்தம், நமக்கு வந்து புண்ணியபாப ரூப கர்மா வழியாக, புண்ணியபாப ரூபமான கர்மாக்கள் அதனடியாக இந்த உடம்பு வந்திருக்கு. அந்த உடம்பு தான் பிரகிருதி சம்பந்தம், அது சத்வரஜஸ்தமோ மயமா இருக்கு. நமக்கு நல்ல சாத்விய குணம் மேலோங்கி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்ப நாலு பேர்கிட்ட தன்மையா பேசுவோம், நிதானமா இருப்போம், அலட்சியப்படுத்த மாட்டோம், பிரீதியா இருப்போம், அவளுக்கு உபகாரம் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். கொஞ்சம் ரஜோகுணம் இருந்துச்சு வச்சுக்கோங்கோ, திடீர்னு கோபம் வந்து சொல்லுன்னு வந்துடுவோம். தமோ குணம் இருந்ததுன்னா போறோம், விபரீதம் எல்லாத்தையும் விபரீதமா பண்ணி அமைச்சிருவோம். லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். அதனால இதெல்லாம் என்ன, புண்ணியபாப ரூபமடியா புண்ணியபாப ரூபமான கர்மாவடியாக வந்த குணங்கள் உடம்பு இவைகளால பண்ணப்படுறது. அதை போய் நான் பண்றேன் நான் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கான். வசுதாக இவன் பண்ணல, இவன் பண்றான் எப்படின்னா அந்த புண்ணியபாபம் வழியாகத்தான். இங்கேயும் கர்த்தத்துவம் உண்டு, மோட்சத்திலையும் கர்த்தத்துவம் உண்டு. ஆனா இங்க பண்ற கர்த்தத்துவம்ன்றது என்னது, பிராரப்த கர்மா, அதடியாக வந்த கர்ம கர்த்தத்துவம். மோட்சத்துல போனாக்கா அது சுத்த தத்துவம், அங்க அப்ராகிருதம், பெருமாள் கைங்கிற தவிர்த்து வேற என்ன பண்ண போறோம் அங்க, அந்த கர்த்தத்துவம். அப்ப கூட நாம என்ன பண்ணுவோம், சாத்விக தியாகம் பண்ணி தான் பண்றோம், எல்லாம் எம்பெருமானையே பண்றான் அப்படின்னு. அதனால அவ வந்து இது மாதிரி அர்த்தம் சொல்லிட்டு அவ சாங்கியாள், முக்தி அசாத்தியம் இச்சந்தி, சாதிக்கப்படுவதில்லை முக்தி மோக்ஷம் அப்படின்னு அவ சொல்றா. சர்வே தேபி இந்த மாதிரி சொல்ற அத்தனை பேரும் அத்த இந்த மூணாவது அத்தியாயத்தின் இந்த நாலாவது பாதத்துல கர்மாங்க கர்மாக்களை அங்கமாக உடைய பஜனை, பஜனம்னாக்க பிரம்ம வித்யா, அந்த பிரம்ம வித்யைக்கு கர்மாவை அங்கமாக உடையது உபாசனம் பிரம்ம வித்யை அப்படிங்கிற விதி ஸ்தாபனத்தியா, விதிக்கிறது இது கர்மாதான் அங்கம், பிரம்ம வித்யா அங்கி, இது ரெண்டுத்துக்கும் அங்காங்கி பாவம் தான். இப்படி சொன்னதுனாலயே என்ன எடுத்தோ, பிரம்ம வித்யா வேற சாதாரண வாக்கியார்த்த ஞானம் வேற,
பிரம்ம வித்யை வேற, அங்கமான அங்கம் கர்மா வேற, இது ரெண்டும் சமமாகவும் சொல்ல முடியாது. சமமாக சொல்ல முடியாது, யாதவ பிரகாசம் சொல்ற மாதிரி. அந்த மாதிரி மீமாம்சகம் சொல்ற மாதிரி கர்மாதான் பிரதானம், இந்த ஞானமோ ஜீவாபிஷேகம் அப்படின்னு அவன் சொன்னான். அதுவும் சொல்ல முடியாது. அதனால கர்மாங்கக்க பஜன விதி, கர்மாவை அங்கமாக உடைய பஜன விதி, பிரம்ம வித்தியை விதிக்கக்கூடிய விதி அப்படின்னு ஸ்தாபன வித்தியா, இது ஸ்தாபிக்கப்படுகிறதுன்னு சொல்றதுனால இதுவரையும் அதை நிரூபிச்சிருக்குமே நாமோ. அதனால சர்வேதே நிரஸ்தாக, இந்த மாதிரி குதிருஷ்டிகள் சாங்கியன், மீமாம்சகன், யாதவ பிரகாசால் முதலானவர்கள், அத்வைதிகள், சாங்கராள், இவா எல்லாருமே நிரசிக்கப்பட்டார்கள், கண்டிக்கப்பட்டார்கள். அதனால இவா சித்தாந்தோன்னே ஒண்ணு நிலைக்காதுன்னு அர்த்தம். அந்த இது நாங்க சொல்லல, எங்க சித்தாந்தம் நாங்க சொல்லல, சூத்திரகாரருடைய திருவுள்ளம். சூத்திரகார மாதிரி சாச்சுட்டேன், அவர் சொன்னதுக்கு விரோதமா நீ சொன்ன நாங்க எப்படி தூக்க முடியும்? அதனால சர்வாத்தனா நீ சொல்றதெல்லாம் தப்பு அப்படின்ட்டு இந்த நாலு பட்சத்தை கண்டனம் பண்றதுக்கோசரம்தான் இந்த பாதத்தினுடைய பழமே அப்படிங்கறத இங்க சாதிக்கிறார். இவ பாருங்கோ, வாக்கியார்த்த ஞான மாத்திரம் கதிஜன குதிரோ முக்தியுபாயம் கிருணந்தி ஞானம் கர்மேதி யுக்மம் கரணமிதி சமுச்சித்யமன்யந்த ஏகே கர்ம பிராதான்யமன்யே நிஜகதுரபரே முக்திமிச்சந்தியசாத்யாம் சர்வே தேப்யத்ர கர்மாங்கக பஜன விதி ஸ்தாபனோக்தியா நிரஸ்தாக கவிதாக்கியகசிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.